வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம ஹோம்மேடு சாக்லேட் வீட்டிலே பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த அளவுகளோட இதே அளவில் செய்யுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன், என்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வந்து ஹோம்மேடு சாக்லேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பால் பவுடர், இது வந்து 200 கிராம் பாக்கெட். இது இந்த 200 கிராம் பாக்கெட் வந்து நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். அளவுகளை சொல்லிடுறேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பால் பவுடர் 200 கிராம். உங்களுக்கு எந்த பால் பவுடர் பிராண்டு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து நான் ஹரிமா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பால் பவுடரை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொக்கோ பவுடர் எடுத்துக்குவோம். பால் பவுடர் 200 கிராம் அப்படின்னா கொக்கோ பவுடர் வந்து கரெக்டாக 3 ஸ்பூன் நிறையா போட்டுடணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்ப்போம். இப்போ நான் பால் பவுடரும் அந்த கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்கிட்ட உள்ள நட்ஸுக நான் எடுத்திருக்கேன். இது வந்து மஸ்க் மலன் சீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், தர்பீஸ் விதை கொஞ்சம் எடுத்திருக்கேன், அடுத்தது வந்து பாதாம் கொஞ்சம், சாரப்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருவோம். நட்ஸு போட்டு செய்யுங்க. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது அந்த பால் பவுடரும் அந்த கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். அதே மாதிரி இந்த நட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் பவுடர் எங்கேயுமே தெரியக்கூடாது, திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. அந்த கொக்கோ பவுடரும் பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து கொக்கோ பவுடர் இது பால் பவுடர் 200 கிராம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒயிட் சுகர் 300 கிராம் எடுக்கணும். பால் பவுடர் வந்து 200 கிராம் அப்படின்னா ஒயிட் சுகர் வந்து 300 கிராம் எடுக்கணும். இப்போ நான் வந்து அந்த பேனில் வந்து 300 கிராம் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுருவோம். சிம்மில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து 300 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகரு. இது வந்து ஒயிட் சுகர் மூங்குற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. அப்புறம் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வத்துற வரை நம்ம வந்து இது பண்ணணும். இதை நம்ம வந்து ஒரு தம்பி பதம் வந்து காய்ச்சணும். அதனால சிம்மில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க போதும். ஏன்னா அப்புறம் தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா வத்த வைக்கணும். இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அந்த சுகர் வந்து கரையிறக்குள்ளேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எந்த ட்ரேல நம்ம ஊற்றுறோமோ அந்த ட்ரேல வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிடுவோம், பக்கத்துலேயே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம அடுப்பை கூட்டி வச்சுக்கிடுவோம். ஹை ஸ்பீடில் நல்லா இதாகட்டும். இப்போ நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதோட 50 கிராம் பட்டர் போட்டுருவோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 50 கிராம் பட்டர் உள்ளே ஆட் பண்ணிட்டோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பி பதம் செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு கன்சிஸ்டன்சி. திரும்ப கூட நீங்கள் வந்து ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து அப்படியே செட்டிலாயிடணும். அடியில் செட்டிலாயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதுதான் பக்குவோம். அங்கே பாருங்கள், செட்டிலாயிருச்சு பாருங்கள், செட்டிலாயிருச்சு. இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப ஹார்டாயிரும். ஓகே, இதை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா முறை முறையாக வருது பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுட்டு
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள், இந்த இதுதான் ஒன்று சேர்ந்து வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தட்டில் ஆட் பண்ணிடுவோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேகமாக தட்டில் ஆட் பண்ணிடுவோம். தட்டில் ஆட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டில் போட்டுட்டு செட் பண்ணி வச்சிட்டோம். இது நல்லா ஆறட்டும், 2 hours நல்லா ஆறணும். அதுக்கிடையில் நம்ம வந்து கட் பண்ணி பீஸ் போடுவோம். நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நம்ம நல்லா செஞ்சிட்டோம், சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அட்டகாசமாக இருக்கும். சட்டியில் பாருங்கள், ஒட்டவே இல்லை. இங்கே பாருங்கள், சட்டியில் ஒட்டவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எடுத்துட்டோம். இது நல்லா ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நம்ம சூப்பராக எடுத்து ஆறுனதுக்கப்புறம், அதாவது ஒரு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க எவ்வளோ தூரம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது, உங்கள் குழந்தைங்கலாம் சந்தோஷப்பட்டாங்களா நீங்கள் செஞ்சதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.